வணக்கம் குழந்தைகளே, நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற துணை பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். ஒன்றுபட்டால் அப்படிங்கிற தலைப்பை பாரு, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நன்மையான வாழ்வை பெறலாம்ங்கிறத என்ன செய்கிறோம் இந்த துணை பாடப்பகுதியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா, இந்த துணை பாடப்பகுதி ஒரு கற்பனை கலந்த பாடப்பகுதி. சரியாம்மா, கற்பனையில் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இங்கே உள்ள விலங்குகளோ மரங்களோ என்னது அக்ரிணை பொருள். சரியா, இதுகள் ஒன்றுக்கு ஒன்று பேசுவதில்லை. ஆனால் நாம் பேசும்படியாக ஆசிரியர் என்ன செய்கிறாரு, கற்பனை கலந்து நீதிக்கதையாக இந்த துணை பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா, இது ஒரு அருமையான பாடப்பகுதியாக உங்களுக்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்வோம், இந்த கண்களை மூடிக்கொண்டு இந்த கற்பனையோடு கலந்து இந்த பாடப்பகுதிக்கு வருவோமா? ஆ, காட்டில் என்ன இருக்கிறது, காட்டில் மரங்கள்லாம் இருக்கிறது, நாமெல்லாம் அங்கே வந்திருக்கிறோம். இந்த மரங்கள் என்ன செய்கிறது, நல்லா அடர்ந்து காணப்படுகிறது. மரங்கள் சூழ்ந்த இந்த காட்டுப்பகுதிக்கு நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே என்ன செய்கிறது, விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் எல்லாமே என்ன செய்கிறது, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அமைதியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யார் கண்பட்டதோ தெரியவில்லை, இந்த மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன செய்கிறது, ஒரு ஆபத்தான போட்டி நடக்கிறது. சரியா, இப்பொழுது என்ன செய்கிறது, இந்த மரம் என்ன செய்கிறது, பேச ஆரம்பிக்கிறது. சரியா, ஒரு திடீர்னு அதுக்கு ஒரு போட்டி வருது. சரியா, உயர்ந்தவர் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு என்னது ஒரு ஆணவம் வருகிறது இந்த மரத்துக்கு. சரியா, நாங்கள் தான் எல்லோருக்கும் பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். இது இதை பார்த்து சொல்லுது, சிங்கத்தை பார்த்து சொல்லுது. சொன்ன உடனே அப்படியா அப்படியா, எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு என்ன சொல்லுது, இந்த சிங்கமானது சொல்லுது. அப்போது இந்த மாடு இந்த மரம் சொல்லுது, யார் உயர்ந்தவர் என போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே இந்த சிங்கம் ராஜா இல்லையா, இது விடுமா, ஓ நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. சொன்ன உடனே அந்த மரம் சொல்லுது, இதாண்டா சாக்குன்னு, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இப்போட்டிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், விலங்குகள் விடுமா இந்த போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு என்ன செய்கிறது, காட்டை விட்டு எல்லாமாக என்ன வெளியேற ஆரம்பிக்கும். சரியா, வெளியேற ஆரம்பித்து எல்லாமே என்ன செய்கிறது, எல்லா விலங்குகளும் வரிசையாக பாலைவனம் நோக்கி புறப்படுது. சரியா, பச்சை பசையல் இருக்கிற அந்த காட்டில் அதுகளுக்குள்ளே ஏற்பட்ட போட்டியினுடைய காரணமாக என்ன செய்கிறது, காட்டை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. போகும்பொழுது இந்த புலி அந்த சிங்கம் இதெல்லாம் பார்க்குது. சரியா, சிங்கம் புலி எல்லாமே என்ன செய்கிறது பார்க்குது, ஐயோ இது என்ன போகிற வழியிலலாம் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு பாடு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்கிது. இந்த மான் நினைக்கிது, ஐயோ இது பாலைவனமாக இருக்கிறதே, நம்ம பாலைவனத்துக்கு வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோமோ தெரியலையே, மரங்கள் இல்லாமல் இப்படி குளிர்ச்சியே இல்லாமல் வெக்கையாக இருக்குதே, தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிது. சரியா, என்னது இந்த மான் நினைக்கிது. சரியா, அடுத்தால ஏறுது இந்த மான்கள் வந்து எப்பொழுதுமே என்ன செய்யும், அதுகளுக்கு பச்சை பசையல்னு உணவு வேணும் இல்லையா. அடுத்தால இந்த முயல், இதுக்கு என்னது பச்சை பசையல் உணவு வேணும் அப்படி தானே இது சொல்லுது. ஐயையோ எனக்கு கேரட்டு கூட கிடைக்கலையப்பா, எனக்கு ஒரு காயும் கிடைக்கலையே, நானும் என் குட்டியும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோமே அப்படின்னு என்ன செய்கிறது, இதுகள்லாம் என்ன செய்கிறது, ரொம்ப வாடி போய் அழ ஆரம்பிக்கிறது. சரியா, இப்பொழுது என்ன செய்கிறது இந்த யானை, ஐயோ என்னால் வெக்க தாங்க முடியலையடா, வீம்பு பண்ணிக்கிட்டு காட்டை விட்டு வந்து தப்பாக போச்சு, தண்ணி இல்லையே, வெக்க தாங்க முடியலேன்னு என்ன செய்கிறது, வருத்தப்பட ஆரம்பிக்கிறது. சரியா, அந்த யானைகள் வருத்தப்படுது. இப்பொழுது என்ன செய்கிறது இந்த சிங்கங்கள் என்ன செய்கிறது, இதுவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறது. ஐயோ எனக்கு சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறானே இங்கே வந்த பிறகு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிக்கிறது. சரியா, இப்பொழுது இந்த முயல், ஐயோ எல்லார் பேச்சையும் கேட்டு நமக்கு வந்து தப்பாக போச்சு, பாலைவனத்துக்கு வந்தது தப்பாக போச்சு, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரியா, இப்பொழுது முயல் வந்து என்ன செய்யுது, எல்லா விலங்குகளுமே முயலை மாதிரி ரொம்ப டல்லாகி இருக்குது. இந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க வேட்டைக்காரங்க. சரியா, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, காட்டில் பார்க்காங்க அங்கே விலங்குகள் இல்லாததுனால அவங்களுக்கு பயமே இல்லாமல் என்ன செய்கிறாங்க, மரங்களை வேட்டையாடிட்டாங்க. சரியா, மரங்களை பூரா வெட்டி எடுத்துட்டாங்க. சரியா, வேட்டையாடலை சாரி, மரங்களை வெட்டி எடுத்துட்டாங்க. சரியா, மரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, வெட்டப்படுது. அப்போ தான் மரங்கள் ஐயோ நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமேன்னு உணர ஆரம்பிக்கிறது. இங்கே என்ன செய்கிறாங்க, பாலைவனத்தில் வேட்டைக்காரங்க என்ன செய்கிறாங்க, விலங்குகளை பூரா வேட்டையாடிகிறாங்க. முயல் மானெல்லாம் கறிக்காக என்ன செய்கிறாங்க, வேட்டையாடி தூக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த விலங்குகள்லாம் என்ன செய்கிறது, ஒவ்வொரு பக்கமாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்ன செய்கிறது, எப்படி நம்மளாம் தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வேதனை
பந்தனப்பட்டு என்ன செய்கிறது, அந்த பாலைவனத்தை விட்டு என்ன செய்கிறது, ஒன்று கூடி நாமெல்லாம் அந்த காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கே போகணும்னு என்ன செய்கிறது, முடிவெடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. ஆனால் காட்டில் இங்கே என்ன செய்கிறாங்க, விலங்குகள் இல்லாதனால மரங்களை பூரா என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க. சரியா, மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, மரங்களை பூரா வெட்டிட்டாங்க. சரியா, அதனால் காடு ரொம்ப மோசமாக காட்சி அளிக்கிறது. விலங்குகள் பாலைவனத்தை விட்டு திரும்புது. இது என்னடா, நம்ம வாழ்ந்த காடாக இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விலங்குகள்லாம் யோசித்துக்கிட்டு, இப்போ நம்ம காட்டுக்கே திரும்பி வந்துடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறது, எல்லாம் திரும்பிட்டு அப்படிதானே திரும்பி வர ஆரம்பிக்கிறது. சரியா, வந்து பார்க்குது இங்கே மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இருக்கிறது. அதுகள்கிட்ட என்ன செய்கிறது, கேட்கிறது. சரியா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, கேட்கிறது. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் வேட்டையாடின கதையை என்ன செய்கிறது, அந்த மரங்கள் சொல்லுது. சரியா, மனிதர்கள் எங்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா, வெட்டிய மரங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விலங்குக்காக கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள்லாம் என்ன செய்கிறது, அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. சரியா, ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குது. ஐயோ, இது என்ன இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, விலங்குகள்லாம் அதிர்ச்சி அடையுது. நீங்கள் இல்லாத நேரத்தில் எங்களில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஐயோ, மரங்களே உங்களுக்கு இப்படி ஆயிட்டுதேன்னு என்ன செய்கிறது, இந்த விலங்குகள்லாம் வேதனைப்படுது. உங்களில் என்ன சில நண்பர்களை காணோமே அப்படின்னு கேட்குது. பாலைவனத்தில் இருந்தபோது எங்களையும் சிலர் என்ன செய்கிறாங்க, சிலர் வேட்டையாடி கொண்டு போயிட்டாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கும் அங்கே உணவு தண்ணீர்லாம் இல்லை தெரியுமா, அங்கே பாதுகாப்பே இல்லை தெரியுமா, காட்டில் தான் எல்லாம் கிடைக்கிதுன்னு இந்த மான் முறையிடுது. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இந்த மரங்களும் முறையிடுது. சரியா, இதனால் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க செஞ்ச தப்பை உணர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஒற்றுமையாக சேர்ந்துட்டாங்க. சரியா, சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளுடைய இனம் பெருக ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாரில் நம்ம யாருமே உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை. நம்ம ஒற்றுமையாக இருந்தனா நம்ம சந்ததியை இழந்திருக்க மாட்டோம். மீண்டும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சேர்ந்துட்டோம், இனிமேல் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமானவர்கள்னு எல்லாமே முடிவு பண்ணுது. சரியா, ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறேன். சரியா, அந்த கதையில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிற நீதி என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இந்த கதையிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிற நீதி என்ன, ஒற்றுமையே வலிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையின் மூலமாக நம்ம அந்த நீதியை தெரிஞ்சுக்கிறோம். சரியா குழந்தைகளே, நம்மளது எப்படி எப்போவுமே எப்படி இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட, சரியா, பேரண்ட்ஸ்கிட்ட, பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்ன செய்யணும், விட்டு கொடுத்து உதவி செஞ்சு ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. சரியா குழந்தைகளே, நன்றி, வணக்கம்.